வணக்கம். உணவின் முக்கியத்துவம் நமக்கு எப்ப தெரியுது? நமக்கோ நம்ம சார்ந்தவங்களுக்கோ உடல்நிலை சரியில்லாம போகும்போது. உலகில் வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் வாழ உணவு ரொம்ப அவசியமான ஒண்ணு. உணவு உயிர் வாழ மட்டும் இல்லைங்க, நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழவும், உடல் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம மன வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே அவசியமான ஒண்ணுதான் உணவு. எனவே உயிர் வாழற எல்லாருமே உணவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணுதான் இல்லைங்களா? நம்ம இந்த வீடியோல அதுதான் பார்க்க போறோம். உணவின் வகைகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. வாங்க கிளாசிபிகேஷன் உணவு வகைகளை பார்க்கலாம். ஒன்னு அஞ்சு வகையா பிரிக்கலாங்க உணவை. இது வந்து எனர்ஜி ஈல்டிங் ஃபுட், ஒன்னாவது சக்தி தரும் உணவுகள், ரெண்டாவது பாடி பில்டிங் ஃபுட் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள், ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ், மூணாவது நோய்களிலிருந்து காப்பாற்றும் உணவுகள், நாலாவது ஃபைபர் ஃபுட்ஸ் நார்ச்சத்து உணவுகள், அஞ்சாவது தண்ணி. எனர்ஜி ஈல்டிங் ஃபுட் அப்படின்னா நமக்கு தேவையான எனர்ஜியை நம்ம உடம்புல சேமிச்சு வச்சு நமக்கு தேவைப்படும் போது இன்ஸ்டண்டா கொடுக்கக்கூடிய ஃபுட்டு. நமக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எனர்ஜி ஹீல்டிங் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டார்ச் ரிச் ஃபுட்ஸில் இருக்குது, அடுத்தது ஃபேட் ரிச் ஃபுட்ஸ், மாவுச்சத்து நிறைந்த பொருட்கள், ரெண்டாவது கொழுப்பு சத்துள்ள பொருட்கள். இந்த ரெண்டுலேயும் வந்து எனர்ஜி வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸ்டார்ச் ரிச் ஃபுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, தானியம், கிழங்கு வகைகள், சர்க்கரை, இதிலெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் நமக்கு ஈஸியாக. 1 gram ஆஃப் ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 kcal எனர்ஜி கொடுக்குது. இந்த கிலோ கலோரிஸ்னா என்ன நான் மறுபடியும் சொல்கிறோம் உங்களுக்கு. ஃபேட் ரிச் ஃபுட்ஸ் ரெண்டாவது. கொழுப்பு சத்து நிறைந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆயில்கள், அதாவது எண்ணெய், சீசம் ஆயில், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய் வகைகள், அப்புறம் அனிமல் ஃபேட்டு, கீ, இதுலலாம் வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது. 1 gram ஆஃப் ஃபேட் நமக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குதுன்னா 9 kcal கொடுக்குது. ரெண்டாவது பாடி பில்டிங் ஃபுட். பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னா நம்ம உடல் வளர்ச்சியை தூண்டக்கூடிய எல்லா உணவுகளுமே வந்து இந்த பாடி பில்டிங் ஃபுட்ல இருக்கும். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், புரதச்சத்து நிறைந்துள்ள பொருட்கள் தான் வந்து பாடி பில்டிங் ஃபுட்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பாலில் இருக்குது, முட்டையில், பருப்பு, மீன், அப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸுங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த உணவு வகைகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை எடுக்காம நம்ம உடம்பு செல்கள், நம்ம உடம்புல செல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்கள் உருவாகிறதுக்கும் பழைய செல்கள் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கும் வந்து உபயோகப்படுத்திக்குது. சில சமயத்துல வந்து நம்ம மாவு பொருட்கள், ஸ்டார்ச் ஃபுட்ஸ், ஆயில், ஸ்டார்ச் ரிச் ஃபுட்ஸ், ஆயில் ரிச் ஃபுட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல இருக்கிற எனர்ஜி வந்து நமக்கு ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து புரோட்டீன்ல இருந்து, புரதச்சத்துல இருந்து வந்து உடலே எடுத்துக்குது. இதனால பாத்தீங்கன்னா உடல் எடை வந்து குறையறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் பெரியவங்கன்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் டயர்டா இருக்கோங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே சாப்பாடு கொடுக்கும்போது அதுல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இந்த மூணும் இருக்கிற சரிவிகித உணவா கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம் இதை. மூணாவது ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ், நோய்கள்லேருந்து காப்பாற்றும் உணவுகள். இது என்னன்னா ஒன்றாவது எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்டு, அடுத்தது பாடி பில்டிங். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதோட வேலையை செய்யும். இது எனர்ஜி ஈல்டிங்னா நமக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கறது, பாடி பில்டிங் நம்ம உடலோட வளர்ச்சியை தூண்டுறது. ஆனால் ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள், நமக்கு வந்து நோய் எதுவும் வராமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய உணவு தான் வந்து இந்த ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸுங்கிறது. இந்த ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் என்னன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இது எதுல இருக்குன்னா வெஜிடபிள்ஸ்ல, காய்கறி, பழங்கள், பால், முட்டை, அப்புறம் இறைச்சி, இதுல எல்லாம் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. விட்டமின்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும், வாட்டர் சாலியபிள், ஃபேட் சாலியபிள். வாட்டர் சாலியபிள் விட்டமின்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி. ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ் வந்து ADEKன்னு சொல்லுவாங்க, விட்டமின் ADEK, இது வந்து ஃபேட் சாலியபிள். மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு வகைப்படும், மேக்ரோ எலிமெண்ட்ஸ், மைக்ரோ எலிமெண்ட்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். மேக்ரோன்றது அதிக அளவுல தேவைப்படக்கூடிய தாது பொருட்கள். இது வந்து கால்சியம், பாஸ்பரஸ், அயன், இந்த மூணு மேக்ரோ. மைக்ரோங்கிறது மீடியமா சிறிய அளவுல தேவைப்படும், அயோடின், சோடியம், பொட்டாசியம். அடுத்தது மூணாவது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ங்கிறது மிகச்சிறிய அளவுல தேவைப்படக்கூடிய தாது பொருட்கள், காப்பர், மெக்னீசியம், ஜிங்க். தாது பொருட்கள் அப்படிங்கிறது மினரல்ஸ்.
உயிர் சத்து அப்படிங்கிறது வந்து விட்டமின்ஸ்னு சொல்லுவோம் தமிழ்ல. அடுத்தது நார் சத்து. நார் சத்து அப்படின்னா என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம குடல்லயே ஸ்டே பண்ணிடும் ஜீரணம் ஆகாம. அந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்களை எல்லாம் எளிதில் சீக்கிரமா டைஜஷன் ஆக வச்சு ஜீரணம் அடைய வச்சு நமக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இருதய நோய், கரோனரி ஹார்ட் டிசீசஸ், அடுத்தது உடல் பருமன், ஒபேசிட்டி, குடல் புற்றுநோய், கோலோனிக் கேன்சர் சொல்லுவோம், இந்த மாதிரியான நோய்களில் இருந்து எல்லாம் நம்மள உடலை, நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது நார்ச்சத்து அதிகமாக உள்ள பொருட்கள். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகி, கோதுமை, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், காய்கறிகள், வெந்தயம். நம்ம வைரஸ பொருண மாதிரி இருக்கு, சரியில்லைன்னா கூட வெந்தயம் போட்டு கொஞ்சம் வயிற்று வலினா முழுங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க. ஃப்ரூட்ஸ், பழங்கள், அப்புறம் முழு தானியங்கள், அதுலயும் வந்து ஃபைபர் வந்து அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சாவது தண்ணி. நம்ம தண்ணி வந்து உங்களுக்கு நாம எப்பவுமே அதிகமா எவ்வளவு எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுதான். சராசரியா ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு 3.7 லிட்டர் அளவும், ஒரு பெண் வந்து 2.7 லிட்டர் அளவும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உணவின் வகைகள், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட வகைகள். இந்த அஞ்சு டைப் ஆஃப் ஃபுட்ஸுமே வந்து நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவு சாப்பிட்றோன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஊர்ல எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வைக்கிற சாப்பாட்டோட இதெல்லாம் பாருங்க, ஒரு இலையை போட்டு ஃபர்ஸ்ட் அரிசி சாதம் வைப்பாங்க, அதுல ஸ்டார்ச் வந்துருது, பருப்பு சாம்பார் வைப்பாங்க, அதுல புரோட்டீன் வந்துருது, அதுக்கு நெய் ஊற்றுவாங்க, அப்போ ஃபேட் கிடச்சிருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டு, கீரை போட்டு, கூட்டு, பொரியல், அவியல், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் வைப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடச்சிருது. ஸோ பாருங்கள், இப்போ நான் சொன்ன எல்லாமே இது எல்லாமே சேர்ந்து வந்துடுது, கூட தண்ணி குடிப்போம் நம்ம, இது இந்த எல்லா அஞ்சுமே சேர்ந்து நமக்கு கிடைக்குது. அப்போது ஒன்றா சாப்பிடும்போது தான் சரிவிகித உணவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சரிவிகித உணவு எடுத்து உங்க உடலையும் மனதையும் மூளையையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு விரும்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு இன்னொரு டேபிள் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிலோ கேலோரிஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, இதுதான் ஐடியல் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்க உங்க எடைக்கு தகுந்த, உங்கள் உயரத்துக்கு தகுந்த எடை இருக்கீங்களா அப்படிங்கறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு சத்து எடுத்துக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண் அப்படின்னா, இது வந்து ரொம்ப குறைவான வேலை செய்கிறவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது, ரெண்டாவதாக இருக்கிறது சாதாரணமான வேலை செய்கிறவங்க, மூணாவதாக இருக்கிறது ஹெவி ஒர்க்கர், அதாவது செடன்ட்ரி ஒர்க்கர், மாடரேட் ஒர்க்கர், ஹெவி ஒர்க்கர்னு அர்த்தம். இப்போ அவங்க உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா, 60 கிலோ எடை இருக்கிறவங்க சாதாரண வேலையே செய்யாம இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2425 கிலோ கேலோரிஸ் தான் வந்து எனர்ஜி அவங்களுக்கு எடுத்துக்கணும். சொன்னால ஒரு கிராம் ஆஃப் ஸ்டார்ச் எடுத்து, ஸ்டார்ச் வந்து நமக்கு எவ்வளவு 4 கிலோ கேலோரிஸ் கிடைக்குதுன்னு சொன்னா, ஒரு கிராம் ஆஃப் ஃபேட் வந்து 9 கிலோ கேலோரிஸ் கிடைக்குதுன்னு சொன்னா, சோ நீங்க எந்த அளவுக்கு சாப்பாடுல வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, ஃபேட் இதெல்லாம் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணலாம். கார்போஹைட்ரேட் வந்து 2425 கிலோ கேலோரிஸ் கிடைக்கணும், அதாவது வேலை செய்யாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. புரோட்டீன் கேலோரிஸ் மட்டும்தான், அதாவது கார்போஹைட்ரேட்டோட அளவு மட்டும்தான் மாறும், மற்றபடி மற்ற எல்லா அளவும் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஹெவி ஒர்க்கரா இருக்காங்க, ஒரு ஆண் ஹெவி ஒர்க்கரா இருக்கிறவங்க 60 கிலோ அவங்க ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னா 3800 கிலோ கேலோரிஸ் எடுத்துக்கலாம் கார்போஹைட்ரேட். புரோட்டீன் வந்து 60 கிராம், ஃபேட் வந்து 20 கிராம், கால்சியம் 400 மில்லிகிராம், இரும்புனா அயன் வந்து 28 மில்லிகிராம், ரெட்டினால உயிர் சத்து விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 மைக்ரோகிராம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னா போட்டிருக்காங்க, உயிர் சத்துனா விட்டமின்ஸ், மற்றபடி இது ஃபோலிக் ஆசிட்டு அது 100 மைக்ரோகிராம் இருக்கணும்னு போட்டிருக்காங்க, விட்டமின் B12 வந்து 1 மில்லிகிராம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போட்டிருக்காங்க. கிட்ட இது பார்த்தீங்கன்னா எங்கள் பெண்களுக்கானது, குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க, பெரிய குழந்தைங்க, பெரிய ஆண் 16-18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தனித்தனியாக இருக்கு. நான் அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க.
ஓகே ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கவனித்து நிதானமாக ரசித்து சாப்பிடுங்க, அதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.